மான் ஓடி இளைத்ததைப் போல என்று பழமொழியை உணர்ந்த நீங்கள் பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் இருப்பதை வைத்து வாழ்வீர்கள். புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் புத்தி சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கடனாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பீர்கள். 26ஆம் தேதி வரை செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் சகோதரர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். சொத்து பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இடம் வீடு வாங்குவீர்கள். 27ஆம் தேதி முதல் செவ்வாய் 8இல் நுழைவதால் சின்ன சின்ன விபத்துகள், நெருப்பு காயங்கள், மருந்து மாத்திரையால் அலர்ஜி வரக்கூடும். குரு சாதகமாக இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும். விஐபிகளும் அறிமுகமாவார்கள். பிரபலங்களை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைக்கட்டும். மகனுக்கு வேலை கிடைக்கும். கூடா பழக்கங்களில் இருந்தும் விடுபடுவர். மகளுக்கு நல்ல வரன் அமையும். சனியும் 6ஆம் வீட்டில் வலுவாக நிற்பதால் ஷேர் மூலம் பணம் வரும். தந்தை வழியில் ஆதரவு பெருகும். வேற்று மதத்தவர்கள், வெளிநாட்டிருப்பவர்களால் திருப்பம் உண்டாகும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்படைவீர்கள். வேலையில்லாமல் அலைந்து திரிந்தவர்களுக்கு இனி நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கும். கோபம் அலட்சிய போக்கு மாறும். சொத்து சிக்கல் தீர்வுக்கு வரும். சூரியன் 4ஆம் வீட்டில் நிற்பதால் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். தந்தையாரின் உடல்நிலை சீராகும். கௌரவ பதவிகள் வரும். வழக்குகள் சாதகமாகும். வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசியல்வாதிகளே, தொகுதி நிலவரங்களை உடனுக்குடன் மேலிடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். கட்சி மேல்மட்டத்தை விமர்சிக்க வேண்டாம். கன்னி பெண்களே, நண்பர்கள் சிலரின் சுயரூபத்தை இப்பொழுது உணர்வீர்கள். கல்யாண முயற்சிகள் தாமதமாகும். மாணவர்களே, வகுப்பறையில் சந்தேகங்களை ஆசிரியரிடம் உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள். வியாபாரத்தில் அவசர முதலீடுகள் வேண்டாம். பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வெளிமாநில வேலைக்காரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. வாடிக்கையாளர்களின் கருத்தை கேட்டு கடையை இடமாற்றம் செய்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சில நேரங்களில் பிடிக்காமல் போகும். விரும்பத்தகாத விவாதங்கள் வரும். மாதத்தின் பிற்பகுதியில் இடமாற்றம் வரும். சக ஊழியர்களை பற்றி குறை கூற வேண்டாம். கலைத்துறையினரே, உங்களின் புது முயற்சிகள் மூத்த கலைஞர்களின் ஆதரவால் வெற்றியடையும். விவசாயிகளே, பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த நிலத்தை மீதி பணம் தந்து முடிப்பீர்கள். பழுதான பம்ப் செட்டை மாற்றுவீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதம் இது. ராசியான தேதிகள் அக்டோபர் 18, 24, 25, 26, 27, 28 மற்றும் நவம்பர் 3, 5, 6, 7, 11, 12, 14. சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 19ஆம் தேதி பிற்பகல் 2:47 முதல் 20:21 மற்றும் நவம்பர் 15ஆம் தேதி இரவு 10 முதல் 16ஆம் தேதி வரை. பரிகாரம் சோழிங்கநல்லூர் பிரத்யங்கா தேவியை தரிசித்து வரவும். ஊனமுற்றோருக்கு உதவவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி ராசி பலன்கள்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம ஹவுஸ்ஃபுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.